வாஷிங்டன். பூமியை நோக்கி அதிபயங்கர வேகத்தில் சீறி வரும் சிறிய கோள் நாளை பூமிக்கு அருகில் வந்தாலும் ஆபத்து இல்லை. கற்பனைக்கும் அளவுக்கும் அப்பாற்பட்டு விருந்து கிடக்கிறது விண்வெளி. அதிலிருந்து அவ்வப்போது சில சிறு குறுங்கோள்கள் அழையா அதிரடி விருந்தாளியாய் பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்து விடுவது உண்டு. ஆனால் அவை பூமியின் வளிமண்டலத்துக்குள் பிரவேசித்ததுமே எரிந்து பொசுங்கு விடுவது அல்லது உடைந்து சிதறி விடும். மிக அரிதாக சில சிறு கோள்கள் அல்லது எரி நட்சத்திரங்கள் மற்றும் பூமி பரப்பை அசுர முத்தம் இட்டதும் நடந்திருக்கிறது. அதன் தாக்கமும் கடுமையாக இருந்திருக்கிறது. அவ்வாறு உருவான பெரும் பள்ளங்கள் இன்றும் பூமியின் முகத்தில் தழும்புகளாய் காட்சி அளிக்கின்றன. 67,000 கிலோமீட்டர் வேகத்தில். எனவே பாறை உலோகமல்லது பனியாலான இந்த சிறு குறு கோள்கள் பூமியை நெருங்கி வரும்போது அமெரிக்காவின் நாசா போன்ற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் விழிப்போடு கண்காணிக்கின்றன. அதன் விளைவாக மணிக்கு 67,656 கிலோமீட்டர் என்ற அதி பயங்கர வேகத்தில் 150 அடி விட்டம் கொண்ட ஒரு சிறு கோள் பூமியை நோக்கி சீறி வருவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அச்சப்பட வேண்டாம். ஒரு விமானத்தின் அளவிலான பாறைகளான 2023 F-ZR3 என்ற அந்த சிறிய கோள் நாளை 6ஆம் தேதி பூமியை நெருங்கி வருகிறது. அச்சப்பட வேண்டாம். இந்த சிறிய கோள் சுமார் 26,10,000 மைல் தொலைவில் பூமிக்கு அருகில் வந்து நலம் விசாரித்துவிட்டு செல்லப்போகிறது. பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் என்றாலும் விண்வெளி பார்வையில் அருகில்தான். ரியல் எஸ்டேட்காரர்கள் சென்னை மிக அருகில் என்று சொல்வது போல, அப்படி இந்த சிறுகோள் கொஞ்சம் பக்கத்தில் வந்தாலும் ஆபத்து இல்லை என்பதில் நாம் அமைதி அடையலாம்.